ஹாய், நம்ம தோட்டத்தில் நாலு வெரைட்டி வேர்க்கடலை போட்டிருக்கோம். இப்போ அது அறுவடை ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு. ஒரு ஒரு வெரைட்டிலையும் எவ்வளோ பிஞ்சு இறங்கி முத்தி இருக்குன்னு பார்க்கலாம். அந்த நாலு வெரைட்டி என்னென்னக்கா, கிர்னார் 4, கிர்னார் 5, K7 போல், GJ32. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறது வந்து இங்கே கிர்னார் 5 செடி. புடிங்கி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இது கிர்னார் 5 எவ்வளோ காய் காய்ச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு செடி தான், ஒரு செடிக்கு எவ்வளோ கிளை இருக்குன்னு பார்க்கலாம். 17 கிளைகள் இருக்கும் கிர்னார் 5ல. வேர்க்கடலை எப்படி பிடிச்சி, இப்போ இதில் எவ்வளோ வேர்க்கடலை பிடிச்சிருக்கு நான் எண்ணி சொல்கிறேன் பாருங்க. பரிசு போட்டு எண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, இது ஒரே செடி தான், இது நிறைய கிளைகள் இருக்கு, ஒரே செடி தான். நம்ம பறித்த காய் எவ்வளோன்னு பார்க்கலாம். 10 எடுத்து வச்சுருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6, 7 70 காய் இருக்குங்க. ஒரு செடியில் 70 காய் இருக்கு. இது ஒரு செடிக்கு மினிமம் 50 காயிலேருந்து 150 காய் வரைக்கும் வைக்கும். எல்லாமே ஃபுல் ஃபினிஷாக முத்திரும். இங்கே பாருங்கள், ஒரு பிஞ்சு கூட இருக்காது. இது ஆக்சுவலி 120 நாள் பயிர். அதில் ஒரு சிலது பிஞ்சு இருக்குல்ல, அது எல்லாமே இன்னும் 20 நாளில் முத்திரும். இப்போ இந்த செடி வந்து 100 நாள் செடி, இது இன்னும் 20 நாள் இருக்குது அறுவடைக்கு. இங்க பாருங்க, ஒரு செடி வைக்கல. வாங்க, இந்த கிர்னார் 5 வெரைட்டி வந்து எவ்வளோ ஈல்டு இருக்கலாம்னா, ஒரு ஏக்கருக்கு மினிமம் 45 மூட்டையிலேருந்து மேக்ஸிமம் 60 மூட்டை வரைக்கும் எடுக்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பாரல்லாம் ஏன் உருட்டுறீங்கன்னு சொல்லி. அதுக்கான விளக்கத்தை நான் இப்போ சொல்ல பாருங்க. எப்போ பாரல் விட்றோன்னா, பூ வச்சு பிஞ்சு இறங்குற ஸ்டேஜில் பாரல் விட்றணும். இது வந்து 120 நாள் பயிர்னா 55 நாளுக்குள்ளே பாரல் விட்டுடலாம். அதிகன்றதுனால ஒரு ஒரு கிளையிலேருந்தும் வேர்கள் இறங்குவோம். அதனால் நம்ம பாரல் விட்டுறப்போ அது சமமாக பூமியில் படிஞ்சு அதுலேருந்து பிஞ்சு இறங்கும். இப்போ பாரல் நம்ம உருட்டாமல் விட்டால் இது அப்படியே இப்படியே தூக்கிட்டே நிற்கிறதுனால இந்த வேர்கள் வந்து அப்படியே நின்றுக்கும், பூமியில் படியாது. பூமியில் படியாததுனால எப்படியே நின்னனால 70 காய் தான் காய்ச்சிருக்கு. இதுவே நம்ம பாரில் ஒழுங்காக உருட்டியிருந்தால் அது இன்னும் 100-150 காய் கூட வைக்கும். இந்த கிர்னார் 5ல வந்து கசப்பு தன்மையெல்லாம் எதுவும் இருக்காது, எல்லா பர்பஸ்க்கும் பயன்படுத்தலாம். மறக்காமல் நம்ம விவசாயம் செய்யும் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.